இதால் புத்தழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜ

வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க நித்தியமங்கலம் தென் சிவனையை போற்று எந் ஆட்டிற்கும் இறைவா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸ்ரீராம நவமி பத்து அவதாரங்களில் ரெண்டு அவதாரம் முழுமையான அவதாரம் ஒன்று கிருஷ்ண அவதாரம் ரெண்டு ராமாவதாரம் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விஷயங்கள் சில விஷயங்கள் பண்ணணும்னா அதுக்கு பெரிய ப்ரொசிஜர் இருக்குது ராமருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் டு த கோர் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமரை போல தான் ஸோ ராமரே சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் ஒம்பதர்லேருந்து பத்திர காலையில் ஏப்ரல் இருபத்தொன்று ஸ்ரீராமஜெயம்னு ஒரு வாட்டி எழுதிக்குங்க இனிமேல் எழுதாதவங்க இதுக்கப்புறம் வந்து எழுதவே அதாவது கடைசி என்ற ஒரு விஷயம் இருக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்க ரெண்டாவது அந்த நாளில் நாளில் ராமர் ஃபோட்டோ இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா வாங்கிக்கோங்க இருந்துன்னா வீட்டில் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தாமரப்பு ஒரு எவரு துளசி இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பானகம் மூணாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நீர்மோர் ஏன்னா பானகத்தையும் நீர்மோறையும் குடித்து தான் அவர் வந்து காட்டில் அந்த வனவாசத்தப்போ இருந்ததாக வந்து ஐதீகம் அந்த நீர்மோர் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயம் ராமநவமியில் என்ன பண்ணணும் நம்மளுடைய ஃபார்முலா என்ன கொடுக்குறதா ஒரு பத்து பேருக்காவது மோர் வாங்கி கொடுங்க எவ்வளோ பேர் இல்லாதவங்க சுற்றுறாங்க அதுவும் இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வேலையை எழுந்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயில் வந்து பங்குனி வெயில் பல்ல காமிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்குது ப பளிச்சுன்ட்டு இந்த இடத்துல அந்த அவங்களோட தாகம் தீர்க்க மோர் கொடுங்க அது ராமன் அம்மையிலிருந்து தோங்குங்க மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் ராமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பர்சனல் அனுபவம் உண்டு ராமரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக சிறந்த வழி ஆஞ்சநேயர் தான் ஸோ ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு பண்ணுறதும் அந்த நல்ல நாளில் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் அனைவரும் ராமரை பிடித்து கொண்டு பிரம்மாண்டமான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அர்ப்பணம்

அப்புறம் உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த வித ஒரு குறையும் இல்லை நிறையோடு இருக்கீங்க உங்களை சுற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்களா ஆமாம் சார் அவங்க தான் சார் நீ எதை பார்க்கின்றாயோ அதை இங்கிருந்தே பார்க்கின்றாய் கிருஷ்ணர் சொன்னதுமா இந்த உலகம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையாம்மா அப்படின்னா யார் சரியில்லை சுற்றத்தரா நான் என்னோட குறையா சார்

நீங்கள் வந்து இருக்கிற இடம் நல்ல இடம் இல்லைம்மா அதுக்காக மாத்தினு சொல்ல முடியாது நல்ல நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் கூட அது சிறந்த வீடாக மாற்றுறதுக்கு நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய குலதெய்வம் சொல்கிறீங்களா சித்தர் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த வழிபாடு உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் நீங்கள் நல்லபடியாக இருக்க அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க

தேவமல்லி மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீங்களாம் வந்து கடும் தவம் பண்ணிருக்கணும் சார் அந்த அம்மா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிகர் நான் ஏற்கனவே ஜூம் மீட்டிங்ல அவங்க கூட பேசியிருக்கேன் தெரியுமா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எந்த யூடியூப் வீடியோ போட்டாலும் ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டாலும் முதல் கமெண்ட் உங்க மனைவி தான் தெரியுமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இருக்காங்கன்னா புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம் ஒழுங்கா அந்த கிருத்திருநள்ளாறுலாம் கூட்டு போறதை விட்டுட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு நாலு இடத்துக்கு போங்க கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை சார் மாஸ்க்கை போட்டு சுத்துங்க நீங்கள் சரிங்களா பிச்சாவரம் போயிருக்கீங்களா ரெண்டு பேரும் பிச்சாவரம் போயிருக்கீங்களான்னு போயிருக்கீங்களா அதெல்லாம் போக ஏன்னா அது வந்து நம்ம ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குல்ல சிதம்பரத்துல இருந்து போய் கூட்டு போங்க சார் வேற யாராவது கூட்டு போங்க சொல்ல மனைவிதான் கூட்டு போகணும் சார் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க சந்தோஷமா வச்சுங்க சார் யூ ஹாவ் தி பெஸ்ட் லைஃப் சார் தெற்கு மேற்கு வடக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன் அந்த இப்போ நான் ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே மல்லிகாவுக்கு சொன்னது தான் அடுத்து வந்த தங்கமணிக்கு சொன்னது தான் அதே விஷயத்தை நீங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் யூ லாவ் தி பெஸ்ட் லைஃப் சார் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சரி இன்றைய ஆன்மீக குறிப்பு சார் சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் உச்சிஷ்ட கணபதி குறித்து அற்புதமான விளக்கங்கள் பகிர்ட்டீங்க சார் இன்றைக்கி யாரை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க நேர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் பேச வந்த விஷயம் வேறு பட்டு சரண்யா மேடம் வந்து எதேச்சியாக வந்து ஒரு விஷயம் பேசும்போது அந்த விஷயத்தை சொன்னாங்க அது கருப்பர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச கருப்பர் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கருப்பர் மகா கருப்பர் வீர மகா கருப்பர் யமனாக இருந்தாலும் நெல் எதிரே நிற்பது என் பதினெட்டாம் படி கருப்ப சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வார்த்தை உண்டு வாசகம் உண்டு கருப்பன் வார்த்தை தவறதில்லை இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க இந்த கருப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அவர் வந்து சைவமா பயணமானது ஒரு பெரிய டிபேட்டபுளான விஷயம் ஏன்னா வால்மீகி வந்து சீதாதேவி குழந்தையை பார்த்துக்க தவறிட்டேன்னு பயந்து அதே போல் ஒரு உருவத்தை உருவாக்குனாரு அது பேர் தான் குசன் இதில் இது நம்ம குழந்தைன்னு ராமர் சந்தேகப்பட்டு சீதையை தீவியில் குதிக்க சொன்னதாகவும் அதில் கருகுன குழந்த தான் வந்து கருப்பர் அப்புறம் தான் குழந்த அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தனால தான் அவர் கருப்பாக இருக்கார் கருப்ப சுவாமின்னு பேர் அப்படின்றதும் ஒரு ஒரு கான்செப்ட் கிருஷ்ணருக்கும் மாயாவுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து கருப்புன்றது ஒரு கான்செப்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிவனுடைய பரிபூர்ணமான அம்சம் பதினெட்டாம் படிக்க கருப்ப சாமி ஃபார் ஃபார் எக்ஸாம்பு கரு கருப்பசாமியில் சாம்பிராணி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லா மகா கருப்பு எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அவருடைய பிரதான வேலையை என்னவா இருந்திருக்கு சிவனோட அம்சமாக இருந்து சிவனுடைய ஐந்து குழந்தைகளை ஒரு குழந்தையான ஐயப்பனுக்கு பாதுகாப்பு வந்து கருப்பர் தான் பாண்டிய நாட்டுடைய காவல் தெய்வம் கருப்பர் தான் அந்த கருப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கருப்பருக்கு வந்து உங்கள் உயரத்துக்கு அறுவால் சாத்தினிங்கன்னா அந்த பதினெட்டாம் படி கருப்பருக்கு அழகர் கோயில் வெளியில் இருக்குது பதினெட்டு படியில் இருக்குது பதினெட்டு படியாக இருக்கக்கூடிய அந்த கருப்பருக்கு நீங்கள் அவர் அருவாள் சாத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் நான் சிலருக்கு சொல்லியிருக்கேன் குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்காது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அறுவாள் சாத்துங்கலாம் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணலாம் என்ன பியூட்டின்னா இப்போ இவங்க கேட்டது வந்து எதேச்சியாக கேட்டாங்க பட்டு ராமநவமி இப்போ நம்ம வந்து அது ராமரோட குழந்தையாக எடுத்துக்கிறோன்னா யாருக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து எப்போ சந்தோஷம் பிள்ளைய வந்து நம்ம பார்க்கும்போது பிள்ளையை அவங்க அவரோட பிள்ளையை நம்ம பார்த்துக்கிட்டா வெரி தே வில் பி வெரி ஹாப்பி அப்போது மதுரை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பன்னெண்டாம் படி கருப்பரை ராமநவமி அன்னைக்கு போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இது நான் உணர்ந்த விஷயமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் நான் சொல்லுவேன் உணர்ந்த விஷயத்த விட பிடித்த விஷயம்னு நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு பிடித்த விஷயம் அது நீங்கள் சேர்ந்து பார்க்கும்போது அந்த கருப்பர் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றத்தை உருவாக்குவார் அவ்வாறு உருவாக்க நானும் உங்களுடன் சேர்ந்து பன்னெண்டாம் படி கருப்பரை வேண்டிக் கொள்கின்றேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்

நம்பர் ஒன்று நான் வெஜிடேரியன் செய்து சாப்பிடாதீங்க இந்த எண்ணில் பிறந்தவங்க நம்பர் ரெண்டு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஷிரடி சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க நம்பர் மூன்று பொதுவாக இந்த நம்பரில் பிறந்தவங்க எல்லோருமே முஸ்லீம் தர்கா இருக்கும் இல்லையா அதை நம்ம சுற்றி வருவது பெரிய பலனை கொடுக்கும் நாலாவது ரெண்டு ஒம்போதுனாலே முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போது அது அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கும்போது மிக சிறப்பாக இருப்பீர்கள் ஐந்தாவது விஷயம் அணிலுக்கு வந்து உணவு கொடுப்பது மிக சிறப்பு சார் மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் சரிங்க சார் அங்கே எல்லாேருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டிங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் பொதுவாக நம்ம மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எளிமையான தீர்வை நோக்கி போகாமல் அதை காம்ப்ளிகேட் பண்ணி தான் வந்து தீர்வு நோக்கி போயிட்டுருக்காங்க நீங்கள் எளிமையான தீர்வு நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுத பழகுங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு நாள் ரெண்டு டைம் வேணாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எழுத ஒரே ஒரு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுத பாருங்கள் அந்த ராமன்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை போடக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நீங்கள் நம்பி எழுதுகிற பட்சத்தில் அந்த கருப்பருக்கும் ராமருக்கும் பெரிய தொடர்பு உண்டு கருப்பர் தான் சிவன் சிவன் தான் கருப்பரன்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து நீங்கள் அனைவரும் இந்த பதினெட்டாம் படி கருப்பரை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுறதை இலக்காக வைத்து நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் மேலும் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா என்னை யாராவது நேரில் பார்க்கணும் என்கிட்ட வசதி வாய்ப்பெலாம் இல்லை சொக்கலிங்கம் பார்த்தா என் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் வாசு இல்லாமல் நான் சைக்காலஜிக்கெலாம் எனக்கு வந்து சில சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய நந்தன அலுவலகத்தில் மீட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் உங்கள்கிட்ட எந்த வித பணமும் கேட்க மாட்டாங்க எந்த விஷயம் விற்கிறதுக்கும் என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஸோ அதை நீ வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ தொண்ணூற்றி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு மிக முக்கியமாக நான் விவசாயத்தை நோக்கி நாளையிலேருந்து போகிறேன் ஸோ நீங்களும் மக்களும் வாழ்க்கையில் ஒரு எய்ம் அப்படின்னு சொன்னால் விவசாய பூமி ஒரு கிரவுண்டாவது வாங்கி ஒரு ஒரு கீரையாவது விவசாயம் பண்ணுற ஒரு ஒரு இலக்கையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் இந்த பூமி மட்டும் இல்லாமல் நம்முடைய நாடு மிக செழிப்பாக மாறும் நாமும் வளர்ச்சாக மாறும் அது உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்குது இந்த எய்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசுமன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கின் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல் இப்போது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்